ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐரோப்பிய நாடுகளில் கடும் கண்டன போராட்டங்கள் நடைபெற்று வரும் சூழலில் காணொலி வாயிலாக அவர்களிடம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உரை நிகழ்த்தினார். ஜெர்மனியின் பிராங்க்ஃபோர்ட் நகரில் ஜெலன்ஸ்கியின் உரையை கேட்ட ஆயிரக்கணக்கானோர் கையில் உக்ரைன் கொடிகள் மற்றும் தேசிய கொடியின் வண்ணங்கள் மிக்க உடைகளுடன் திரண்டனர். உக்ரைன் தாக்குப்பிடிக்காமல் விழுந்தால் மொத்த ஐரோப்பாவும் வீழ்ச்சியடையும் என்றும் ஜெலன்ஸ்கி தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ஜார்ஜியாவில் ராட்சத திரையில் ஜெலன்ஸ்கி பேச்சை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். ரஷ்யாவுடன் 2008 ஜார்ஜியா போரை எதிர்கொண்டது. இறுதியில் 2 மாகாணங்களுக்கு ரஷ்யா தனிநாடு அங்கீகாரம் அளித்தது.